வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் ட்ரெடிஷ்னல். திருச்சியில் எத்தனையோ பழமையான இடங்கள் இருந்தாலும் பொழுதுபோக்கு என்று வரும்பொழுது அன்றைய காலகட்டங்களில் நினைவுக்கு வருவது டூரிங் டாக்கிஸ்தான். அதிலும் காலனா, எட்டனா, அரையனா என்று காசு கொடுத்து பல நடிகர்களை அமர்ந்து ரசித்து கொண்டாடிய சினிமா கொட்டகைகள் பல அழிந்துவிட்டன. அதன் வரிசையில் கடந்த 1934 திருச்சியில் கட்டப்பட்ட ராமகிருஷ்ணா தியேட்டர் இன்று 87 நிறைவு செய்தது. அதே சமயம் அது தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தியேட்டரின் உரிமையாளர் டாக்டர் ராமகிருஷ்ணன் கூறுகையில், 1934 பொழுது பொழுதுபோக்கிற்காக என்னுடைய தந்தை குழந்தைவேல் கட்டினார். அதிலும் அந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணை கட்டி நிறைவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் மிஞ்சிய பொருட்களை அங்கு இருந்து திருச்சிக்கு எடுத்து வந்து இந்த தியேட்டரை கட்டினார். திரை கட்டி 10,000 11,000 நீளமுள்ள ஃபிலிம் ரோல்களை கொண்டு பலரை ரசிக்க வைத்து பலருக்கு சினிமா அவளை தூண்டி பல காவியங்களை படைத்த திரைப்படங்களை அடித்தட்டு மக்களும் கூலி தொழிலாளிகளும் காண வேண்டும் என்பதற்காக இந்த பொழுதுபோக்கு திரையரங்கை அவர் வடிவமைத்தார். இன்று எத்தனையோ நவீன திரையரங்குகள், மல்டிப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய திரையரங்குகள் எல்லாம் பெருகி போயிருந்தாலும் அவர்களால் 200 ரூபாய், 300 ரூபாய் என்று பணம் செலவு செய்து திரைப்படங்களை பார்க்க முடியாது. அன்று முதல் இன்று வரை எங்களுடைய தியேட்டரில் 25 ரூபாய்க்கு மேல் டிக்கெட் வசூல் செய்தது இல்லை. அதிலும் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் மட்டும் அதிகபட்சமாக 50 ரூபாய் வரை நாங்கள் வசூல் செய்திருக்கிறோம். ஆனால் கடந்த ஆண்டு துவங்கி அந்த கரோனா நோய் பாதிப்பால் திரையரங்குகள் இயங்க தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இதனால் ஒரு வருட காலம் முழுமையாக திரையரங்கு முடங்கியிருந்த நிலையில் அதை பராமரிக்க முடியாமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தோம். மீண்டும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு திரையரங்குகள் செயல்படலாம் என்று கூறிய போது அவற்றை மீண்டும் பராமரிப்பு செய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் இரண்டாவது அலை வீச ஆரம்பித்துள்ளதால் திரையரங்குகளில் 50% இருக்கைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இந்த திரையரங்கு சுமார் 500 இருக்கைகள் உள்ள நிலையில் ஒருவேளை திரையரங்கு இயக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் 350 பேர் மட்டுமே அமரக்கூடிய அளவில் இருக்கும். எனவே அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் திரையரங்கை முழுமையாக இடித்துவிடலாம் என்று முடிவு செய்து அதற்கான பணியை தற்போது துவங்கியுள்ளோம் என்றார் வேதனையுடன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் சின்ன தெளிவு கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நம்ம சேனலில் வர வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.